சென்னை காவலர் குடியிருப்பில் கொத்தாக பெயர்ந்து விழுந்த மேற்கூரை. வீதியில் குடியிருப்பு வாசிகள். சென்னை திருமுல்லைவாயில் காவலர் குடியிருப்பில் ஒரு வீட்டின் படுக்கை அறையில் மேற்கூரை திடீரென பெயர்ந்து விழுந்தது. அந்த அறையில் யாரும் இல்லாததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியை அடுத்து திருமுல்லை வாயிலில் காவலர் குடியிருப்பு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. அக்குடியிருப்பில் சுமார் 900 வீடுகள் வரை உள்ளன. அவற்றில் காவல்துறையில் பணியாற்றுபவர்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் காவலர் குடியிருப்பின் 5வது மாடியில் அம்பர்த்தூர் தொழிற்பேட்டை காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வரும் பாக்கியலட்சுமி என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். சம்பவத்தன்று அவர் பணிக்கு சென்றுவிட்ட நிலையில் கணவர், குழந்தைகள் உள்ளிட்டோர் வீட்டில் முன் அறையில் இருந்துள்ளனர். அப்போது படுக்கை அறையின் சிமெண்ட் மேற்கூரை திடீரென முழுவதுமாக பெயர்ந்து விழுந்தது. அங்கிருந்த கட்டிலில் மேற்கூரைகள் விழுந்தன. நல்ல வேளை அந்த அறையில் அப்போது யாரும் இல்லாததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திருமுல்லை வாயிலில் புதிதாக கட்டப்பட்ட இக்குடியிருப்புக்கு அனைவரும் வந்து 6 மாதங்கள் மட்டுமே ஆகிறது. இந்நிலையில் மேற்கூரை பெயர்ந்து விழுந்த சம்பவம் அங்கு வசிப்பவர்களிடையே பீதியை ஏற்படுத்தி உள்ளது.